மஹிந்தவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் கைது, நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. ராஜபக்சர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த தென்னிலங்கை மக்கள், புதிய காய் நகர்த்தல். உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரித்தது சீமெந்தின் விலை. தீவிரமடையும் இலங்கையின் நிலை, நாட்டு மக்களுக்கான அவசர அறிவித்தல். மீண்டும் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கும் எச்சரித்து ஐக்கிய மக்கள் சக்தி. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு செயலாளரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மஹிந்த ஒருங்கிணைப்பு செயலாளரான 53 வயதான நபரொருவர் இன்று கொழும்பில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை நாளை மறுதினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபரை குறித்த தினத்தில் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்காவின் பிரதமராகி பல வாரங்களாகியும் இதுவரை வாக்குறுதி அளித்தபடி பல பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலவாணியை கொண்டு வர முடியவில்லை. மக்கள் மூன்று வேளை உணவு உண்ணக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக விலைவாசியை குறைக்க முடியவில்லை என சமூக ஆர்வலர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். அது மாத்திரமின்றி இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக கொண்டு ரணிலுக்கு எதிரான பிரச்சார நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் தாவரை ஒட்டு அணி மற்றும் சுயேட்சை அணி என இரண்டு முனைகளில் இருந்து ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படும் என அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் அதிகபட்ச சில்லறை விலை 150 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சீமெந்து உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையொன்றின் விலை 3000 ரூபாயாகும். தற்போதைய டாலர் நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 25 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் விலை 400 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 2750 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் அவசியமின்றி உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடாது என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை தீவிரமடைந்ததன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளதுடன் பல உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையிலேயே அவசியமின்றி உணவுப் பொருட்களை அதிகமாக சேமித்து வைக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் நுகர்வோர் இவ்வாறு தேவையற்ற சேகரிப்புகளை மேற்கொண்டால் அது சந்தையை இயல்பு நிலையை பாதிக்கும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு காரணமாக ஜூன் மாத நடுப்பகுதியில் இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க அழைப்பாளரும் ஊடக பேச்சாளருமான ஆனந்த பாலிதர் தெரிவித்துள்ளார். இதன்படி மண்ணெண்ணெய் உள்ளிட்ட எரிபொருளின் விலையை அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்ததை அடுத்து கடந்த மே 24 முதல் தடவையாக விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 27,000 மெட்ரிக் டன் 92 ஆக்டோன் பெட்ரோல் மற்றும் 12,000 மெட்ரிக் டன் 95 ஆக்டோன் போன்ற போதுமான எரிபொருள் கையில் இருக்கின்ற போதிலும் இலங்கை பெற்றோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகத்தை குறைத்துள்ளது. மஹிந்தவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் கைது, நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. ராஜபக்சர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த தென்னிலங்கை மக்கள், புதிய காய் நகர்த்தல். உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரித்தது சீமெந்தின் விலை. தீவிரமடையும் இலங்கையின் நிலை, நாட்டு மக்களுக்கான அவசர அறிவித்தல். மீண்டும் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கும் எச்சரித்து ஐக்கிய மக்கள் சக்தி.